மக்கள்ஸ் நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள நாமினேஷன் தான். அந்த 8 பேர், அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 பேர், அதில் யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டு கன்ஃபெக்ஷன் ரூம் வர சொல்லிடுவாரு. ஸோ கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போகிற இந்த வார கேப்டனான நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் சனம் செட்டியை சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியனார்களிடம், அதுக்கப்புறம் ஆரி, இவங்க எல்லாருமே சனம் செட்டி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேக்காவே இருக்காங்க, அவங்களோட ரியல் ஃபேஸ் இன்னும் வெளியில் வரலன்றாங்க. அதுக்கப்புறம் ஆஜித்தை வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, எதுக்கு அப்படின்னா அந்த பையன் ஏதாவது வேணும்னா மட்டும்தான் பேசுகிறான், இல்லைனா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் யார் ஆஜித்தை சொல்கிறாங்க, இல்லை ரெண்டாவது பட்சத்துக்கு அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு இந்த ப்ரோமோவில் காட்டல. அதுக்கப்புறமா ஒரு கேங் வருது, சம்யுக்தா எல்லாம் வராங்க, அவங்களாம் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன் சொல்றாங்க. எதுக்கு சிவானி நாராயணன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் யாருக்கிட்டையும் ஜெல் ஆகல, ஏன்னா லாஸ்ட் வீக்லேருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்னா நீங்கள் ஓப்பன் அப்பவும்னு சொன்னாங்க. பட் சிவானி வந்து இன்னும் கம்ஃபர்ட் ஜோனை ஃபீல் பண்ணலையா, இல்லை யாருக்கிட்டே வந்து நம்ம வந்து இறங்கி பழக வேணாம் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம்னு சொல்லி ரிசர்வாக இருக்காங்களா அப்படிங்கிற ரீசன் தெரியல. பட் சிவானி நாராயணனும் அவங்க வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸில் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் அந்த ரெண்டு பேர் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆக போகிற அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத அடுத்த ரெண்டு ப்ரோமோலையாக காட்டுறாங்களா இல்லையான்னு சொல்லி அந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்.